हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு லாக் டவுன் ஸ்பெஷல் ரெசிபி இந்த ரெசிபி பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது இருந்தா போதும் இது சிம்பிளா குயிக்கா பண்ணிடலாம் வேற எந்த வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணாம இந்த ரெசிபி பண்றதுனால இது லாக் டவுன் ஸ்பெஷல் ரெசிபி ஓகே வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு pan வச்சுக்கோங்க ஸ்டவ்ல 2 டேபிள்ஸ்பூன் oil pan ல ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலரிக்கோங்க கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம் இந்த சைஸ் கட் பண்ணா போதும் வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற டைம்ல மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா கலரிக்கோங்க அப்புறமா 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் கூடவே மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர் கூடவே chili powder மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்க காரத்துக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாஸ்க்கெல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமா அது தீஞ்சு போகாம இருக்கிறதுக்காக நீங்க தண்ணி சேர்த்து அதை கலரிக்கோங்க லைட்டா கொதிக்க விடுங்க லைட்டா கொதி வர ஸ்டார்ட் ஆனதுமே புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க இதல இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொதிச்சு வரும்போது சர்க்கரை தூள் ஜாகிரி வந்து 1/2 டீஸ்பூனும் காயப்பொடி 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க இத சேர்த்து கலக்கணும் இந்த டிஷ் ரெடி ஆயிடு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கிடுங்க லாக் டவுன் ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சு ரெடி பண்ணிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்